நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாதம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாதம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாமல் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றது அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலம் காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே திஸ் ஐ நோ. 5 மாதம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளவு செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியும். ஐ நோ திஸ். இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறது அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல. ஐ அம் நாட் டன் யெட். வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதிய பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல, உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட ஷி யூஸ் டு கால் மீ சார். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்ப நீங்க யூ கால்ட் சம்திங் எல்ஸ் டிட் யூ?